அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். மகர ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பலன்கள் காண்போம். சனி பகவான் ஜூன் மாதம் 17ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வரை 2023 வருடத்தில் 140 நாட்கள் சதய நட்சத்திரத்திலும் அவிட்ட நட்சத்திரத்திலும் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார். சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பின்னோக்கி சனி பகவானுடைய உக்கரம், சனி பகவானுடைய பலம் அதிகமாகி காட்டும். சில ராசிக்காரர்களுக்கு பெரும் நன்மையும், சில ராசிக்காரர்களுக்கு கடினமான அலைச்சலும் சற்று கூடுதல் உழைப்பையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் சனி பகவான் தான் ராசிக்காரகன். அப்படி இருக்கும் பொழுது கடந்த 5 ஆண்டுகாலமாக 7.5 நாட்டு சனியாக மகர ராசி என்பவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் அமரக்கூடிய சனி கடந்த 3 ஆண்டுகாலமாகவே மகர ராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகள், அது மகன் மகளாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்படி ஏதாவது ஒன்றில் கடுமையான மன வருத்தங்களை கொடுக்கக்கூடிய வகையில் நடந்து கொண்டிருக்கும். இந்த சனி வக்கரத்தில் சில நன்மைகளும் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டு, கூடுதல் அலைச்சலும் உண்டு. 2ஆம் வீட்டில் சனி வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது பண விஷயங்களில் பேராசைப்பட்டு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது வாக்கு கொடுத்து இன்றைக்கி தரேன், நாளைக்கு தரேன், என்னை உறுதியாக நம்புங்க அப்படின்னு மற்றவர்களுக்கு வாக்கு கொடுத்து, மற்றவர்களுக்கு முன் ஜாமீன் கையெழுத்திட்டு, மற்றவர்களுக்காக நான் இருக்கிறேன்பா அப்படின்னு முன்னாடி நின்று ஜாமீன் கையெழுத்திட்டு நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்றால், நீங்கள் எக்காலத்திலுமே யாருக்காவது ஜாமீன் கையெழுத்திட்டால் அது வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பொறுன்னு நெருப்பில் தண்ணி ஊற்றின மாதிரி பொறிந்து கொண்டிருக்காதீர்கள். வெளி இடத்தில் உங்களுடைய மன மகிழ்ச்சியை காட்டுவது போல் குடும்பத்திலும், கணவனாக இருந்தால் மனைவியிடத்திலும், மனைவியாக இருந்தால் கணவனிடத்திலும், உங்களுடைய பிள்ளைகள் இடத்திலும் சற்று மகிழ்ச்சியை, உங்களுடைய முகத்தை கலகலன்னு வைத்து கொள்வது நல்லது. சனி பகவானுடைய 3ஆம் பார்வையில் மேஷ ராசியை பார்வை செய்கிறார். மகரத்திற்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது சுகபலம் உண்டு, உறக்கம் நன்றாக வரும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு மனை சொத்து வழக்கு வெள்ளங்கம் பிரச்சனை ஏதாவது இருந்தால் முடிவுக்கு வரும். அண்ணன் தம்பிகளுக்குள் சொத்து பாக பிரிவினை இழுப்பறியாக போய்கொண்டிருந்தால் இந்த சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அண்ணன் தம்பிகளுக்குள் பாக பிரிவினை செய்து கொள்ளலாம். அதற்குண்டான வாய்ப்புகள் சனி பார்வை ஓரளவு நன்மையை கொடுக்கிறது. 4ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது கடந்த காலம் நீங்கள் எதிர்பார்த்தது நடைபெறாமல் போயிருந்திருக்கலாம். மாம மச்சான்களிடம் சில சண்டை சச்சரவுகளும் இருந்திருக்கலாம். சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்வை செய்யும் பொழுது மாம மச்சான்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவு குறையும். சனி பகவான் 8ஆம் வீட்டை பார்வை செய்கிறார். மகரத்திற்கு 8ஆம் வீடு சிம்மராசி. சிம்மத்திலே சுகஸ்தானாதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது மறைமுக எதிர்ப்புகள், மகரத்திற்கு வந்து எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுடைய வாயால் தான், உங்களுடைய பேச்சால் தான். மகர ராசி என்பர்கள் எல்லாமே வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள். குடும்பத்தை தவிர மற்றவர்களிடம் வெளிப்படையாக பெருமையாக பேசிவிட்டு, பெருமைக்கு எருமை மேய்த்து விட்டு, அப்புறம் வந்து குடும்ப நபர்களும் சேர்ந்து வேதனையில் திண்டாடக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் மகர ராசி என்பர்கள். பெருமை பேசி பேசியே தான் நீங்கள் சில கஷ்டங்களுக்கு ஆளாகிறீர்கள். எதிர்ப்பு வருவதற்கு காரணமே மகர ராசி என்பவர்களுக்கு பெருமை பேசக்கூடிய உங்களுடைய வாய் சொல்லால் தான். 8ஆம் வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும் பொழுது மறைமுக எதிர்ப்புகள், வழக்கு வெள்ளங்கம், கோர்ட்டு கேஸு, இந்த பிரச்சனை இருந்தால் தீர்வுக்கு வரும். உடல் ஆரோக்கியம், ஒரு சிலருக்கு செவ்வாயும் சனியும் நேர்பார்வையில் இருக்கும் பொழுது
வண்டி வாகனங்களில் இரவு நேர பயணங்கள் செய்யும் பொழுது மகர ராசி அன்பர்கள் கவனமாக செல்ல வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் சனி செவ்வாய் பார்வையில் இருந்தாலே கலவரம், விபத்துகள், நெருப்பு, இந்த மாதிரி எண்ணற்ற பிரச்சனைகள் தின நியூஸ் பேப்பரில் பார்க்கும்போது பரபரப்பான செய்திகள்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்க. செவ்வாய் சனி நேர்பாதையில் இருக்கும்பொழுது ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வரை மகர ராசி அன்பர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அசால்ட்டாக பொறுமை இல்லாமல் வண்டியை வேகமாக முறுக்கிவிட்டு சனிதான் என்னை வந்து விபத்துக்கு உள்ளாக்கிவிட்டார் என்று சனி மேல் பழியை போட்டு விடாதீர்கள். 8ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்யும் பொழுது மாய மந்திர தந்திர செய்வனையெல்லாம் தீரம். அங்கே செவ்வாய் இருக்கிறார். செவ்வாயை சனி பகவான் பாரி செய்யும் பொழுது கெட்ட சக்திகள் மகர ராசி அன்பர்களுடைய குடும்பத்திலிருந்து ஓடிவிடும். சனி வக்கரத்தில் இருக்கும் பொழுது இது ஒரு நல்ல பாயிண்ட்டு தான் மகர ராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி லாபஸ்தானமான 11ஆம் வீட்டை சனி பகவான் பாரி செய்கிறார். மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். ஓரளவு செய்கின்ற வேலை தொழிலில் மகர ராசி அன்பர்கள் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதற்கு நீங்கள் பொறுமையாக பொறுப்பாக செய்கின்ற வேலை தொழிலை தொடர வேண்டும். ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு குடும்ப நபர்களை குறை சொல்லி வெளி நபர்களிடம் பெருமை பேசி நீங்களே குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். மற்றபடி குடும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது மகர ராசி என்பவர்களுக்கு 50% நல்ல பலனும், 50% உங்களுடைய பொறுமையால் முன்னெச்சரிக்கையால் நல்ல பலனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி.